எல்லாரும் பார்க்க தவறிய ஒன்று என்னன்னா திமுக அண்ணா திமுக தவிர மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் பண்ணால் காலி அந்த அரசியல் ரீதியாக வந்து அவர் கரெக்டாக எங்களால் தான் எடப்பாடிச்சு சீஃப் தாக்கு பிடிக்கிறாரு அல்லது அவர் இப்போ பதவியில் நிற்க முடியாது ஓங்கி அடிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாஜக இருக்காது பாமக இருக்காது இவங்களாம் அதிமுக இருக்க மாட்டாங்க நிச்சயமாக ட்ரெண்ட் அப்படி தான் போகுது ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு திரு ஸ்டாலின் அதை சொல்லிடுங்க நீங்க அதை பதிவு பண்ணியே ஆகணும் இல்ல ஏன்னா பல இடங்கள நீங்களும் சொல்லியிருக்கீங்க அதை மோடி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பில் ஸ்டாலின் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாடு இந்த முறை இந்த தேர்தல் பிரச்சாரத்துல எதை பெருசா அவங்க கையாண்டு பேசுனாங்க எப்படி மக்கள் அதிகமா திமுக ஓட்டு முடியும் அதுதான் நான் உங்களுக்கு கேட்குறேன் பாமகவினுடைய அந்த வார்த்தை நாங்கள் இல்லை நீங்கள் ஆட்சியிலே நீங்கள் உட்காந்துருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு அதிமுகவை சொல்ல வந்துட்டாங்க இப்போ என்ன சொல்ல வராங்க பாமக என்ன மெசேஜை கொடுக்குறாங்க மீண்டும் அன்புமணி தனிச்சு போட்டின்னு சொல்கிறாரு தனிச்சு போட்டினாலும் ஏற்கனவே அவங்க மோடியை இல்லை அந்த வார்த்தை வந்துருச்சா அவங்க தனித்து போட்டின்னு சொல்லிட்டாங்களா கட்சி வந்து தஞ்சாவூரில் சில இடங்கள்லேயும் மேலூர் பகுதிகளிலையும் வந்து ஒன்றிய கவுன்சிலில் வெற்றி பெற்றிருக்குது குறிப்பாக வந்து அதுலேயும் முக்கத்துவர்களில் வந்து தினகரன் கட்சிக்கு வந்து இப்போ முழுமையாக இருக்கிறது வந்து கள்ளர் சமுதாயம் தான் இருக்கிறாங்க ஐயோ இல்லாத கட்சியை பூதகரமா சமூக வலைத்தளங்கள்ல ஊடகங்கள்ல என்ன வருத்து வர்றாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க தமிழ்நாட்டில் பாஜக இல்லை இதுல வந்து தேமுதிகாவையும் நாம வந்து புறம் தள்ளிட முடியாது சார் அவங்களுடைய அந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கு உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் தேமுதிக பெருங்காயத்தை பார்த்தாங்க மோடி எந்த அளவுக்கு உயர்ந்து போய் போது கூட அவர் பூணல் அடிந்த இந்து உயர்ந்தவர்னா மற்றவங்களாம் தாழ்ந்த இந்த வைத்திருக்கு ஆர்எஸ்எஸ் பண்ணது ஆர்எஸ்எஸ் பண்ணது அவர்களே அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு மாலை அணிக்குரிய சூழல் நாளைக்கு வரும் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது உள்ளாட்சி தேர்தலுடைய முடிவுகள் அதாவது ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான முடிவுகள் தற்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றன காலை முதலே ஆரம்பத்திலிருந்தே திமுகவினுடைய முன்னிலை பெரிய அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இப்ப இந்த மார்ஜின் ஓரளவுக்கு சிறிதளவுக்கு அதிமுக திமுக மார்ஜின் குறைஞ்சிருந்தாலும் காலையிலிருந்தே திமுக முன்னிலை வகிப்பதை நம்மால் காண முடிகிறது திமுகவினுடைய முன்னிலை தொடர்ந்து இது இப்படியே இருக்குமா அதனுடைய மாற்றம் ஏற்படுமா அதே போல் திமுகவின் இந்த முன்னிலை இந்த வெற்றிக்கான காரணம் எந்த அளவுக்கு திமுக இதில் உழைச்சிருக்கு இந்த உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் எந்த அடிப்படையில் திமுகவுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இருக்கிறார் அவர்களிடம் கேட்டு பெறுவோம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் காலையிலிருந்தே திமுக முன்னிலை பெற்று வருகிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மக்கள் எப்படி வாக்கு செலுத்தி இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை நான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்லாம் மக்கள் வாக்கு செலுத்தி செலுத்துறாங்க யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கிறத நம்ம சொல்லலை ஆனால் அதே வேளையில் வந்து பதினெட்டு பர்சன்ட் ஓட்டிலேருந்து எடப்பாடி ஆவாருங்கிறத நம்ம சொன்னோம் காரணம் எடப்பாடி என்ன பண்ணிட்டாருன்னா பாஜகவுக்கு ஒன்றரை பர்சன்ட்டுக்கு தகுதியான சீட்டை தான் கொடுத்தாரு பாமகவுக்கு மூணு பர்சன்ட் தகுதியான கூட்டு சீட்டு தான் கொடுத்தாரு பாஜக ஹெச்ராஜா இலங்கணேசன் பொன்ராதாகிருஷ்ணன் சிபிஆர் போன்றவங்கெலாம் வந்து அது உதாரணம் என்ன சொல்ல தெரியல மோசமான உதாரணம் தரக்கூடாது அவங்க வந்து அதை அடிபட்டும் கதற முடியாத அளவில் இருக்காங்க ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் என்ன நடக்குங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க எங்களுக்கு பார்லிமெண்ட்டில் கிடச்சதுக்கு மூணில் ஒரு சீட்டு கூட இல்லைங்கிறத அன்புமணி ராமதாஸ் பேசிட்டாங்க இவங்க நல்லா நல்ல எடப்பாடி இவங்களுக்கு வந்து வச்சு கொடுத்தாலும் கூட எடப்பாடி நம்மளை வச்சு செய்துட்டாருங்கிறத சொல்ல முடியாத அளவுக்கு பாஜக காரங்க வாய் இருந்தும் பேச முடியாமல் இருக்காங்க பாமக டாக்டர் ராம்தாஸ் எதுவும் வந்து என்ன எடப்பாடி நம்மளை மட்டந்ததாங்கிறத அந்த அரசியல் ரீதியாட்டு வந்து அவர் கரெக்டாக எங்களால் தான் எடப்பாடி சீஃப் மினிஸ்ட் ஆனார் தாக்குப்பிடிக்கிறாரு அல்லது அவர் இப்போ பதவியில் நிற்க முடியாதுன்னு ஓங்கி அடிச்சிட்டாங்க பாமக பாஜக அப்படி சொல்லக்கூடிய ஆட்களும் இல்லை தலைவர்களும் இல்லை எங்கள் தலைவர் இருக்காப்புல அதே மாதிரி தேமுதிக கூட்டணி இருந்தால் போதும்னு லெவலில் அவங்க ஓடிட்டுருக்காங்க கிருஷ்ண டாக்டர் கிருஷ்ணசாமி தேவேந்திரகுல வேளாளர்களை பிரிஞ்சு போட்டு அவர் வந்து கூட்டணி விட்டு அவரோட கோரிக்கை மையமாக வச்சு ஒதுங்கிட்டார் அப்போது ஐம்பத்தஞ்சு சதவீத இடத்துல ரிட்டேர்ல நின்று இடத்துல எண்பது சதவீத இடத்துல எடப்பாடி ரிட்டை ரிட்டர்லன் நிறுத்திட்டாரு இதுவே பயனற்றங்கிறது இருபத்தஞ்சி பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே வந்துடும் மேலும் வந்து ம மக்களவைத் தேர்தலை விட அதிகார பலம் மீண்டும் எடப்பாடி சீஃப் மினிஸ்டராக தொடர்றாரு ஸ்டாலின் நினச்சி எடப்பாடி அசைக்க முடியல இந்த மாதிரிலாம் ப்ளஸ்ஸை வச்சு ஓட்டை கூட்டிட்டாங்க அப்படி நீங்க பாக்கும்போது வந்து திமுக ஜெயித்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க போயிட்டு இருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த தோழர் திமுக வந்து மேல நிற்குதுங்கிறது இன்னைக்கு வந்து நியூஸ் செவன் தொலைக்காட்சியில தெரியுது மற்ற நியூஸ் எயிட்டீன்ல தெரியுது புதிய தலைமுறை தெரியுது பட் தந்தி தொலைக்காட்சியில் உள்ள இன்னைக்குள்ள புள்ளிவரங்களும் பாலிமரில் உள்ள புள்ளி விவரங்களும் கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது எதுங்கிறது தெரிஞ்சு போகும் நம்ம டிஎம்கே ஹெட்சிங்கிறத நான் மறுக்க வரல டிஎம்கே எட்ஜிக்கு என்ன காரணம் நீங்க தொலைக்காட்சி விவாதத்தை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது தேர்தல் ஆணையத்தினுடைய விவரத்திலே திமுக முன்னிலையில் இருக்கிறத காட்டியிருக்காங்க இப்போ காட்டியிருக்காங்க அந்த முன்னிலையில் உள்ள டிஃபரன்ஸை தான் நான் சொன்னேனே தவிர நான் வந்து முன்னிலை இல்லைன்னு நான் சொல்லலை நான் ஃபுல்லாக தந்தி டிவியில தான் இருந்தேன் அப்பவே வந்து தந்தி டிவி டிவி வந்து அப்டேட் ஆனது மட்டும்தான் நாங்கள் போடுவோங்கிற மாதிரி சொன்னாங்க மற்ற தொலைக்காட்சிகளும் அவங்களுக்கு கிடைச்ச செய்திகளில் போட்டுட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட இதில் வந்து ஒரு மூணு தொலைக்காட்சியில் திமுக கிளியர் லீடுன்னும் ரெண்டு தொலைக்காட்சியில் வந்து டிஎம்கே மாவட்ட கவுன்சில் மட்டும் தான் லீடுன்னு போட்டிருந்தாங்க இப்போ நான் பேசும்போது இதை வந்து பார்க்கக்கூடியவங்க பார்க்கும்போது வந்து தெளிவாக தெரிஞ்சு போகும் அதில் நம்ம ம மறைக்கவோ மறுக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை திமுக ஜஸ்ட்டு மேலே தான் இருக்குது எந்த அளவுக்கு மேலேங்கிறது வந்து தேர்தல் முடிவில் அது தெரிஞ்சு போகும் திமுகவுக்கு அட்வான்டேஜ் பொசிஷன் என்னென்னா பாராளுமன்ற தேர்தலில் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு எடுத்தாங்க திமுக கூட்டணி இப்போ எப்படியும் குறைஞ்சாலும் கூட அண்ணா திமுக கூட்டணியோடு அவங்க அகடாக இருக்காங்க அன்னைக்கு வந்து இருபத்தி மூணு பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தது இப்போ ஒரு பதிமூணு பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குமா என்ன டிஃபரன்ஸ் வருங்கிறது ரிசல்ட் வந்த நமக்கு தெரியும் ஆனால் இதில் வந்து எல்லாரும் பார்க்க தவறிய ஒன்று என்னென்னா திமுக அண்ணா திமுக தோற மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் பனால் காலி இல்ல அப்படி பார்க்கும்போது எடப்பாடி கூட்டணியில இருந்து எடப்பாடி கூட்டணியே வேண்டான்ற ஒரு முடிவுல தான் இருக்காரு அவர் எல்லாரும் இது பண்ணிட்டு எண்பது பர்சன்ட் அவரே நின்றாரு அப்படின்னு கூட இப்போயும் சொல்றீங்க நீங்க அந்த வார்த்தையை பத்தி பண்ணீங்க ஆனா திமுக சைட்லையும் அந்த அளவுக்கு அங்கே வந்து பெரிய அளவுக்கு சோபிக்க முடியல ஆனா அவங்க கூட்டணியை ரொம்ப போட தான் வச்சிருந்தாரு திரு ஸ்டாலின் அவர்கள் அது அவங்களுடைய இது பட் திமுக பெரிய அளவுக்கு இப்போ ஒரு சோபிக்கிற நிலைமையோ ஒரு பாசிட்டிவான ரேஞ்சில் திமுக பயணிச்சுட்டு இருக்கு திமுக தான் பயணிச்சிருக்கே தவிர திருமாவளவனுக்கு ஒன்றும் இல்லை நூறு சீட்ல திருமாவளம் நின்னாருன்னா ஒன்று ரெண்டு கூட தேரது கஷ்டம் சிபிஎம்முக்கு ஒன்றும் இல்லை சிபிஐக்கு ஒன்றும் இல்லை ஏன் காங்கிரஸுக்கே ஒன்றும் இல்லை மதிமுகவுக்கு பெருசாக இல்லை ஆக திமுக வந்து நூறு சீட்டுக்கு ஐம்பது அறுபது சீட்டெல்லாம் திமுக ஜெயித்து நிற்கக்கூடிய சூழ்நிலையில் பத்துக்கு ஆறு திமுக ஜெயிக்குதுன்னா இவங்க பத்துக்கு ஒரு ரெண்டு கூட ஜெயிக்க இல்லையே பத்துக்கு ஒண்ணுங்க லெவல்ல தானே இவங்க இருக்கிறாங்க அது அந்த ஆப்போசிட்லயும் சொல்லிருங்க எதிர்கட்சியிலும் அதே ஆளுங்கட்சியிலும் அதேதான் பிரச்சனை ஆளுங்கட்சியில பத்துக்கு நாலுங்கிற இடத்துல பத்துக்கு அற கூட மற்றவங்க ஜெயிக்கலங்கிற நிலைமை தான் அங்கேயும் நிற்குது அப்போ திமுக அண்ணா திமுக தான் ஜெயித்திருக்கு கூட்டணி கட்சிகளுக்கு திமுக அண்ணா திமுகவில் பலன் இல்லை ஒரு காலத்தில் ஜெயலலிதாவால் தான் பாமகவுக்கு அங்கீகாரம் கிடச்சி மதிமுக அங்கீகாரம் கிடச்சி பாமக நாலு எம்பியை ஜெயித்து ஆட்சி கட்டில் அதே மாதிரி திமுக வால காங்கிரஸுக்கு பத்துக்கு பத்து கிடைச்சது திமுகவால மதிமுகவுக்கு அவ்வளவு சீட்டும் கிடைச்சது பாமகவுக்கு அவ்வளவு சீட்டும் கிடைச்சிது கருணாஜியல்லா இருந்த காலகட்டத்துல அவங்க ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர் என்பதனால கூட்டணி கட்சிகளையும் அவங்க வாழ வச்சாங்க இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணாம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் பாமாக்க பன்னிரெண்டு கவுன்சிலரா சென்னையில திமுக கூட்டணியில ஜெயித்து நினைக்கிறேன் ஆனா இன்னைக்கு வந்து பாமகவோ காங்கிரஸோ கூட்டணி கட்சிகள் பல பலத்தால் திமுக கருநாள் ஸ்டாலினாலையோ யூபிஎஸ் ஓபிஎஸ்சாலே அவங்க வெற்றி பெற முடியாத ஒரு நிலமன்னைக்கு இருக்குது இது தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாறுதலுங்கிற இப்போ தான் பார்க்குறேன் நான் மக்களவைத் தேர்தலில் ஒரு பெரிய ஆண்டி மோடியில் வந்து கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றுட்டாங்க அதுக்கு முன்ன சட்டமன்ற தேர்தலையும் வந்து நாற்பத்தொன்னுக்கு காங்கிரஸ் எட்டு தான் ஜெயித்தது கடைநல்லூர்ல ஜெயித்தார் முஸ்லீம் லீக் மற்றபடி புதிய தமிழகம் நாலு அவுட்டு முஸ்லீம் கட்சிகளுக்கு வந்து கொடுத்ததில் ஒன்று தவிர எட்டோ ஒம்பதோ அவுட்டு அப்போ அப்படி தான் அன்னைக்கு வந்து நிலமை இருந்தது ஆக ஜெயலலிதா பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு காலகட்டத்தில் கூட்டணி கட்சிகள் வாழ்வு பெற்ற காலம் தாண்டி இன்னைக்கு கூட்டணி கட்சிகளோட கிரெடிபிலிட்டியும் மாறிப்போச்சு அவங்க வந்து தனிச்சு நிற்கிறாங்க ஆட்சியில் பங்குனி கேட்பாங்க அடுத்தால் வந்து மத சார்பின்மைன்னு மோடி எதிர்ப்பில் தெளிவாக போவாங்க தனிச்சு தான் நிற்பேன் கார் உள்ள வரும் கார் நீர் உள்ள வரோன்னு சொல்லுவாங்க அப்புறம் திடீர்னு வந்து கடுமையாக அமர்சனம் பண்ண கட்சியோட கூட்டணி போவாங்க லட்டு கொடுப்பாங்க லவா கொடு லாடு கொடுப்பாங்க கூட்டணி உடஞ்சிதுன்னு அதுக்கப்புறம் வந்து மோடி எதிர்பண்ணி கூட்டணியில் சேர்ந்துக்குவாங்க இப்படி இந்த கூட்டணி கட்சிகளோட சந்தர்ப்பாத நிலைப்பாடும் மக்கள் மத்தியில் வந்து திமுக அதிமுக பெரிய கட்சி ஆள் பலத்தோட ஆர்கனைசேஷன் ஃபுல் ஸ்ட்ரெங்க் கிளை ஒவ்வொரு கிளையிலையும் தொழிலாளர் அணி அணி இளைஞர் அணி பெண்கள் அணி எல்லா அணிகளும் ஓட்டு இது நடத்துனர் அணி ஓட்டுநர் அணி மருத்துவர் அணி பொறியாளர் அணின்னு எல்லா அணிகளையும் வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு கட்சியும் இருக்கே தவிர மற்ற கட்சிகளுக்கு வந்து எல்லா இடமும் வந்து ஒரு பகுதி ஒரு டிஸ்ட்ரிக் கவுன்சில் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏரியாவிலே அவங்களுக்கு அமைப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவங்களால டிஸ்ட்ரிக் கவுன்சிலில் ஏறி வர முடியல மேலும் வந்து ஒரு முதல்மர் ஆவதுக்கு ஓட்டு போடணும் சீப் மினிஸ்டர் ஆகுதுக்கு ஓட்டு போடணும் இல்லாமல் கட்சி பலம் மட்டுமே அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகள் மாறி மாறி கூட்டணி போய் சந்தர்ப்பவாத நிலைப்பாடுகளை எடுத்து அவங்க வலையை நடந்தனால கூட்டணி கட்சிகள் வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்குது இந்த கூட்டணி கட்சிகள் எடப்பாடி எப்படி வெற்றி பெற முடியுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும் ஆனா இந்த பக்கம் இருக்கிற மாதிரி வார்த்தைகள் தெரியலையே பாஜக வீழ்த்தினது எடப்பாடி நீங்க பேசுறீங்க சில வார்த்தைகள் சொல்றாங்க பாஜகவை எடப்பாடி வீழ்த்திட்டாருன்னு அதே மாதிரி ராமதாஸ் எங்களாலதான் அவங்க ஜெயிச்சாங்கன்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கிறதுனால அவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருக்க மாட்டாங்கன்ற இந்த நிச்சயமா அப்படிதான் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பாஜக இருக்காது பாமக இருக்காது மாட்டாங்க நம்ம வந்து அவசரப்பட்டு முடிவு வராண்டா இன்னைக்கு என்ன நடக்குதோ அதற்கு தக்கன உள்ள வார்த்தைகளை சொல்லுவோம் சரி பாஜக வேண்டாம் எடப்பாடி நினைக்கிறாரு டெல்லி பாஜக விருந்தாதான் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் என்ன பண்ணாலும் கேப்பார் கேள்வி இல்லாம நம்ம அதிகாரத்தை வந்து கரெக்டாக செயல்படுத்தணும்னு நினைக்கிறாரு கருணாநிதி இந்த இடத்துல இருந்திருப்பாருன்னா மோடி கிட்ட கேட்டிருப்பாரு நீயும் பிற்படுத்தப்பட்டவன் நானும் பிற்படுத்தப்பட்டவன் நீ நெருக்கு புகழ்ந்து வந்து நிற்கிற நெகருவோட போல் பட்டு நிற்கிற உனக்கு ஜெயலலிதாவில் என்ன லாபம் ஏன் மாஞ்சி மாஞ்சி ஜெயலலிதாவை சப்போர்ட் பண்றேன்னு ஒரு கொஸ்டினை போட்டிருப்பாரு ஜிஎஸ்டியில் சப்போர்ட் கொடுத்துருப்பாரு ஜெயலலிதா தன்னோட ப்ரொசீஜர் காப்பாத்தது வெளிநடத்து பண்ணுவாங்க மோடிக்கும் ஜெயலலிதாவுக்கும் கருத்து வேறுபாடு வந்திருக்கும் பொறுப்பு கவர்னர் போடுவாரு பொறுப்பு கவர்னர் சென்னமேனி வித்தியாச ராவ ஜெயலலிதா பரிதா போய் வரவேற்கும் வழி அனுப்ப வேண்டிய புரட்ட காலம்பாங்க எல்லா கவர்னரையும் ஜெயலலிதா அப்படியே பண்ணாங்க மோடிக்கு கவர்னரை வந்து மோடி என்ன நினைக்கிறாரோ யாது நினைக்கிறாரோ கருணாநிதி வந்து மோடிக்கு கை கொடுக்க தயாராகிட்டார் அவரும் வந்து நூறு எம்எல்ஏ சீட்டு வச்சிருக்காரு ராஜசபா ஜெய்த்துருக்காரு பார்லிமெண்ட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தொம்போது பார்லிமெண்ட்டில் அவர் பதினெட்டு பார்லிமெண்ட்டுக்கு மேலே லீடு காட்டியிருக்கிறாரு அப்போ வந்து அவர் வந்து மோடி கிட்ட கை கொடுத்தாருன்னா நமக்கு சிக்கலாயிரும்னு அவர் வந்து ஜெயலலிதா வந்து மோடி போட்ட கவர்னரே போய் வரவேற்றாங்க பொன் ராதாகிருஷ்ணன் சிறப்பாக செயல்படுகிறார் பொன் ராதாகிருஷ்ணன் சிறப்பாக செயல்படுகிறார்னு பொன் ராதாகிருஷ்ணன் சாதாரண எம்ஓஎஸ் பாராட்டினாங்க அது வந்து கருணாநிதிக்க போலிட்டிக்ஸ் இன்னைக்கு வந்து மோடியை கண்ணை மூடிட்டு வைத்து தன்னோட ஒரு பார்லிமெண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு திரு ஸ்டாலின் அதை சொல்லிடுங்க நீங்க அதை பதிவு பண்ணி ஆகணும் இல்ல ஏன்னா பல இடங்களில் நீங்களும் சொல்லிருக்கீங்க அதை மோடி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பில் ஸ்டாலின் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் அதுதான் நான் சொல்ல வர்றேன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவர் ஸ்கோர் பண்ணாரு இப்போ திரும்ப மோடியை திரும்ப எழுத்து எழுத்து என்ன பிரச்சனைனா எடப்பாடிக்கு வந்து அதிகாரத்தில் எடப்பாடி அதிகாரத்தை யாரும் கேள்வி கேட்க முடியாமல் கருணாநிதி ஜெயலலிதாவை செக் பண்ணார் மோடியை வச்சு அந்த திறமை ஸ்டாலினுக்கு இன்னைக்கு இல்லாமல் எடப்பாடி வந்து எலெக்ஷன் கமிஷனாக எதுன்னாலும் தமிழ்நாட்டில் காவல்துறையாக எலெக்ஷன் கமிஷனாக எடப்பாடி சொல்ல தான் நடக்கும் எடப்பாடியை எடப்பாடி கிட்ட வந்து மோடி வந்து நமக்கு தான் எடப்பாடியை தவிர்த்துங்க யாரும் இல்லைங்க போது செம்ம நம்ம கம்ம கூட இருக்கிறார் மோடி செயல்படட்டுங்கிற ஒரு ஒரு க்ளீன் சிட் கொடுத்து விட்றாரு அப்போது எடப்பாடி ஸ்டாலினுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் ஒரு கவர்னரை கூட பார்த்து பண்ண முடியாமல் ரிட்டையர்ட் ஆஃபீஸர் பழனிசாமியை ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸரை போய் ஒரு பவர்ஃபுல் லீடரை வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அது வந்து ஒரு ட்விட் போட்டாலே போதும் அல்லது திமுக ஒரு ஆலந்தூர் பாரதி கொஞ்சம் இருப்பாங்களா அப்படி யாராவது ஒருத்தரை அனுப்பி வச்சா கூட போதும் இவரே போக வேண்டிய இடத்துல இருக்கிறாரு கவர்னரை பார்த்து ஒரு கருணாதி மாதிரி ரெண்டு வார்த்தையை விடுவார்னா எடப்பாடிக்கு வந்து நம்ம மத்திய அரசு நமக்கு எதிராக ஒரு வந்துருமோங்கிற ஒரு அச்சம் இருக்கும் இல்லை முறைகேடு நடக்குது அதை போய் தேர்தல் ஆணையர்கிட்ட தானே சொல்லுவாங்க அது வழக்கமாக அப்படி தானே ஏன் ஆளுநர்கிட்ட அவ்வளோ அவசரமாக போகணும் திரு ஸ்டாலின் அதை முறைப்படி செய்கிறாரு இப்போ வந்து இன்னும் வந்து அறிவிக்கப்படாத இடங்கள் நிறைய இடங்களில் ஓட்டை எண்ணிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் அறிவிக்காமல் இருக்காங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க ஸ்டாலின் தன்னை வந்து மோடிக்கு நியானவராக ப்ரொஜெக்ட் பண்ணதுனால எடப்பாடியை பொறுத்த அளவில் ரொம்ப ஜெயலலிதாவுக்கு இருந்த நெருக்கடி கூட மோடியால ஜெயலல்தாவுக்கு இருந்த நெருக்கடி கூட எடப்பாடிக்கு இல்லாத அளவுக்கு எடப்பாடி போயிட்டு இருக்காரு ஸோ அவர் தன்னை அங்க உயர்த்தும் போது ஒரு அல்ட்ரா வைரஸா தன்னை உயர்த்தும் போது இன்ட்ரா வைரஸாக நினைக்கக்கூடிய எடப்பாடி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறாரு அது வந்து ஸ்டாலினால எடப்பாடிக்கு பவரை செக் பண்ண முடியல காரணம் தன்னை மோடிக்கு இணையானவராக இது தான் இப்போ மோடி கிட்ட ஒரு நல்லுறவு ஸ்டாலினுக்கு இருக்கும்னா இங்க ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும் எடப்பாடி கூட எம்பிக்கள் ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஸ்டாலின் அங்க இருக்கிறாரு ஸ்டாலினுக்காக எடப்பாடி மோடி ஏதாவது பண்ணிருவாருங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அந்த இதை வந்து கருணாநிதி வந்து ஜெயிலாவை கொடுத்தாரு மோடி கிட்ட ஒரு நட்பு கரத்தை நீட்டி கொடுத்தாரு ஸ்டாலின் அதை நீட்டாதனால எடப்பாடி இங்க வந்து இதா இருக்கிறார் அப்போ நீங்க வந்து திமுக அரங்க எடுப்படி அரசு அந்த அரசு இந்த அரசுன்னு சும்மா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்களே தவிர ஒவ்வொரு அரசியல்வாதியும் தன்னோட லாபத்துக்கு தான் பாப்பாப்புல ஸ்டாலினால ஸ்டாலின்னால மோடிக்கு எந்த லாபமும் இல்ல கருணாநிதி அழகா கேட்டாரு என்ன லாபத்துக்கு ஜெயலலிதாவ சப்போர்ட் பண்றீங்க நான் லாபம் தர தயாரா இருக்கேன் அப்ப இப்படி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு எடப்பாடி வந்து அரசு அதிகாரத்தை வந்து தன் விருப்பப்படி பயன்படுத்துறதுக்கு ஸ்டாலினோட பொலிட்டிகல் ஸ்டாண்ட் ஒரு முக்கிய காரம் இல்ல மோடி எதிர்ப்பில் வலுவான ஒரு கட்டமைப்பு மக்களை தம்பக்கம் இல்ல திரு ஸ்டாலின் அதை அதை நம்ம சொல்ல இல்ல கட்டாயம் நிச்சயமா வந்து மக்களவை தேர்தல் அது லாபம் கிடைச்சது இந்த தேர்தல் இப்ப உள்ளாட்சிலயும் கிடைச்சிருக்கு உள்ளாட்சி கிடைச்சிருந்தாலும் கூட மக்களவை தேர்தல் இருந்து எடப்பாடி எடப்பாடி நீங்க சொல்றீங்க பல இடங்களில் திமுக முன்னிலை எந்த அடிப்படையில மக்கள் திமுக வாக்கு செலுத்தி இருக்கிறதா ஐம்பத்தி மூணுல இருந்த கட்சி அதுக்கு வந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் கன்சால்டேட் ஆகிறாங்க ஒரு நல்ல சரியான அணி ஆன்டி மோடினு ஓகே ஆன்டி மோடிங்கிற ஒரு பாயிண்ட் சலிச்சுக்கிட்டு சொல்றீங்க அதுதான் உண்மை அப்படிதானே வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அது வந்து அரசியல் இந்த முறை இந்த தேர்தல் பிரச்சாரத்துல எதை பெருசா அவங்க கையாண்டு பேசினாங்க எப்படி மக்கள் அதிகமா திமுக ஓட்டு போட்டு அதுதான் அவங்க கிட்ட கேக்குறேன் எங்க நீங்க வந்து இன்னா போயிடுவாரு அண்ணா போயிடுவாருங்கிற எடப்பாடி ஜெயலலிதாவோட பவர்ஃபுல்லாக இருக்காருங்க சரி ஜெயலலிதாவது கருணாநிதியோட அரசியல்ல சின்னமேனி வித்தியாச வச்சு மோடி மிரட்டினாருங்க இப்போ எடப்பாடி வந்து ஃப்ரீ ஹேண்டோட ஜெயலலிதாவோட பவர்ஃபுல் சீஃப் இருக்காருங்க இருக்கிறாரு ஒத்துக்கிறீங்களா ஜெயலலிதாவோட பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு முதல்வர் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அதில் எந்த பட் ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்பது ஜனநாயகத்தில் ஐம்பத்தொன்று எடுத்தவங்க தான் வெற்றி பெறுவாங்க நாற்பத்தொம்பது எடுத்தவங்க வெற்றி பெற முடியாது தோல்விதான் இன்னைக்கு திரு ஸ்டாலின் முன்னிலில் இருக்காரு அவர் முன்னாடி பயணிக்கிறார் அப்படியும் இப்போவும் எடப்பாடி ஸ்ட்ராங் தான் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பேசுறீங்க அது தோல்வி தோல்வி தானே எங்க ஸ்டாலின் வருஷம் சதர்ஸ்ங்கிறத நான் தாங்க சொன்னேன் திமுக செய்தி தொடர்பாளர் கூட சொல்லலைங்க ஸ்டாலின் எவ்வளவு உயரத்துக்கு எடுத்துக்க நான் வச்சு பேசுறேன் அதிகார மையத்தில் இன்னைக்கு ஜெயலலிதா கடைசி காலத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடியை கண்டு மிரண்டு இருந்த மாதிரிப்பட்ட ஒரு மறட்சி இல்லாம ரொம்ப ஃப்ரீயா பவர்ஃபுல்லா ஜெயலலிதாவோட பவர்ஃபுல்லா எடப்பாடி இருக்காரு அதுக்கு காரணம் ஸ்டாலினோட அரசியல் தான் சரி கருணாநிதினா இந்த அரசியல் பண்ண மாட்டாரு ஸ்டாலின் இப்படி ஒரு அரசியல் பண்றாரு அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் கருணாநிதி ஸ்டைல்தான் ஸ்டாலின் போகணும்னு நான் சொல்ல முடியாது ஸ்டாலினுக்கு ஸ்டைலுக்கு விளைவு ஜெயலலிதாவோட பவர்ஃபுல்லாக எடப்பாடி அசிய சீஃப் மினிஸ்டர் வந்து செயல்பட முடியுது எதிர்கட்சியால் எடப்பாடியை செக் பண்ண முடியலை நீங்கள் ஒரு பிரச்சனை இருந்தால் கூட எடப்பாடி போட்ட ஒரு ரிட்டையர்டு ஆஃபீஸர்கிட்ட போய் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ண நிலமையில தான் நீங்கள் இருக்கிறீங்க கருணாநிதி தான் இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து கவர்னர்கிட்ட நெருங்கிருவார் மோடி கிட்ட மாதிரி ஒரு ஷோவை காட்டுவார் அதோட விளைவு வந்து ஜெ ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர் தான் அவங்களுக்கே வந்து ஒரு அச்சம் இருக்கும் கருணாநிதியும் மோடியும் சேர்ந்துருவாங்களோன்னு அந்த மாதிரிப்பட்ட ஒரு அரசியல் ஸ்டாலின் வந்து பண்ணலை அது வந்து சாகச அரசியல் பண்ணலை ப்ரின்ஸிபல்டா வந்து மோடி எதிர்ப்பில் ஸ்டாலின் இருக்கிறாருன்னா நீங்கள் அப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா கொடுங்க நான் அதுக்குள்ளே மறுக்க வரல நானே வந்து ஸ்டாலின் பிரின்ஸிபல் பொலிட்டீஷியன் மோடி எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறாருங்கிறதான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஆனால் அதோட ரிப்பஸ்டன்ஸ் அதோட பின்விளைவு எடப்பாடிக்கு வந்து யாருமே எந்த பிரச்சனையும் பண்ணாத ஒரு அதிகாரத்தை கொடுக்குது சரி பாமகவுனுடைய அந்த வார்த்தை நாங்கள்லாம் நீங்கள் ஆட்சியிலே நீங்கள் உட்காந்துருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு அதிமுகவை சொல்ல வந்துட்டாங்க இப்போ என்ன சொல்ல வராங்க பாமக என்ன மெசேஜை கொடுக்குறாங்க பாமக பொறுத்தவரை அவங்க சக்தி ஒரு ஃபோர்ஸ் அஞ்சு டு ஆறு பர்சன்ட் ஓட்டு அவங்கள்ட்ட இருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்தே அவங்க ஓட்டை அவங்களால் சீட்டாக கன்வெர்ட் பண்ண முடியல ஒம்பதில் வந்து ராமதாஸ் தன் ஓட்டை ஜெயலலிதாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சொல்லல தென் சென்னை விழுப்புரம் திருவள்ளூர் மயிலாடுதுறை சேலம் திரு திருப்பூர் திருப்பூர் அந்தியூர் பவானியில் வன்னியர்கள் இருக்காங்க பாமா செல்வாக்குறதுக்கு இந்த இடங்கள்லாம் வந்து ஜெயலலிதாவை வந்து ராமதாஸ் வெற்றி பெற செய்தார் ஆனால் ஜெயலலிதாவால் தன்னோட தலித் வாக்குகளையும் வன்னியர் அல்லாத பிரஜாதி வாக்குகளையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி பாமக வெற்றி பெற செய்ய முடியலை பாமகவுக்கு அவங்க வாக்கள் மட்டும்தான் மட்டும்தானே கிடைச்சது ஜெயலலிதாவில் வரல அது பிறகு பதினொன்றில் அண்ணன் தம்பி நீரடித்து நீர் விலகுவதில்லை ஒரு தாய் மக்கள்னு திருமா திருமாவளவனுக்கு வைத்தியம் எல்லாம் பார்த்து திருமாவளவன் ராமதாஸ் ஒரு தாய் மக்களாக அண்ணன் தம்பியாக வட மாவட்ட ஒற்றுமைக்காக அப்படி நின்னாங்க நந்த கைகள் அதற்கு அதுலேயும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை மூணு முப்பதுக்கு மூணு தான் வந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் தனிச்சு நின்று அரசியல் சக்தி நிரூபித்தாங்க ஆனால் தருமபுரி மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினாறுல மார்க்கெட்டிங் பிராண்டிங் அந்த மாற்றம் ஒன்று பிரசாந்த் கிஷோர் சுனில் ஜான் மாதிரி ஜான் ஒருத்தரை வச்சு அவரை ஒரு ஒருத்தரை ஹையர் பண்ணி மாற்றம் முன்னேற்றம் அன்பு எல்லாம் பண்ணி அன்பு லீடர்ஷிப்புக்கு தான் அந்த கட்சி நிற்குங்கிறத எஸ்டாப்லிஷ் பண்ணி அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்தாங்க ஆனா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல அடுத்தபடியா வந்து அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்து பெரிய ஃபோல்ஸுங்கிறவங்களுக்கு வந்து ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் எங்கேயோ போயிருப்பாங்க அவங்க ஏன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு பர்சன்ட் தான் வித்தியாசம் அப்போ வந்து அதுவும் வட மாவட்டங்களில் கருநாயகம் ஜெயலலிதாவுக்கும் ஈக்குவல் தான் அப்போது ஜெயலலிதா உயிரோடு இருந்தான் இருந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்ததுன்னா கருணாநிதி வந்து பாமகவுக்கு ஏழு எட்டு சீட்டு கொடுத்துருப்பாங்க ஜெயலலிதாவும் வந்து பாமக தான் ஜெயிக்க முடியும்னு அஞ்சாறு சீட்டு ஜெயலலிதாவும் கொடுத்துருப்பாங்க அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர் வெற்றி கூட்டணிங்கிற அளவுக்கு வந்திருப்பாங்க ஆனால் அண்ணா திமுக உடஞ்சதுனால எடப்பாடி கிட்டோட வெல்விஷர்ஸ் வந்து என்ன சொன்னாங்க அண்ணாதிமுக உடஞ்சதுனால எடப்பாடி வந்து தினகரனை மார்ஜினைஸ் பண்ணதுக்கு அவருக்கு வந்து ராமதாஸ் தேவைப்பட்டார் ஆனால் அதிமுக பிளவப்பட்ட அதிமுகவை எதிர்கொள்ளத்துக்கு வந்து ஸ்டாலினுக்கு வந்து பாமக சூப்பர் ஃப்ளோஸ்ன்னு ஆகிப்போச்சு நாம தான் அதை சூப்பர் ஃப்ளோஸுங்கிறத தேர்தல் அந்த கூட்டணி வர்றதுக்கு முன்னாடி பாமக ஸ்டாலினுக்கு சூப்பர் ஃப்ளோஸுங்கிறத வந்து வெளிப்படையாக உங்கள் நிகழ்ச்சின்னு சொல்லியிருக்கேன் பல தொலைக்காட்சிகள்லேயும் சொல்லியிருக்கேன் ஸ்டாலின் வந்து அவரும் வந்து சைடாக அதே மாதிரி ஒரு எடுத்து பாமக வேண்டான்னு முடிவு பண்ணும்போது தினகரனை மார்ஜிலைஸ் பண்ணதுக்கு பாமக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பயன்பட்டது தினகரனை மார்ஜிலைஸ் பண்ணிட்டாங்க அதனால் பாமக கிடைச்ச ஒரே லாபம் வந்து அஞ்சரை பர்சன்ட் ஓட்டம் ஒரு ராஜசபா சீட்டம் இன்றைக்கி வந்து தினகரன் வந்து அந்த முத போட்டியிலே எடப்பாடி தினகரனை வின் பண்ணி மேலே போனதுனால அண்ணா அதிமுக நம்பர் ஒன் போல்ஸ் எடப்பாடின்னு புருவ் ஆனதுனால அடுத்த கட்டம் வந்து அவருக்கு வந்து தினகரனை மார்ஜினைஸ் பண்ணதுக்கு ராமதாஸோட அவசியமும் முக்கியமும் வந்து பெரிய அளவில் தேவையில்லைங்கும்போது உள்ளாட்சி தேர்தலில் வந்து செவன் டு ஒன்று கொடுத்த அந்த ராமதாஸுக்கு ஒரு ரெண்டு மூணு எம்பி தகுதிக்கு தகுதியான சீட்டை தான் கொடுத்தாப்பில் அந்த சீட்லேயும் அதிமுக ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகலை இன்றைக்கி வந்து மிகப்பெரிய தோல்வியை வந்து பாமக உள்ளாட்சியில் அடைஞ்சிருக்குது ஒன்று அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்த பாமகவுக்கு நீங்கள் முடித்து பார்க்கும்போது ஓட்டு பார்த்தா மூணு ரெண்டரை மூணு பர்சன்ட் ஓட்டு தான் வந்திருக்கும் சீட்டு நின்று எடுத்து பார்த்தாலும் கூட பத்து சீட்டு நின்று இடத்துல அதிமுக நாலு சீட்டு ஜெயிக்குதுன்னா இவங்க இருபது சீட்டுக்கு தான் ஒன்றோ ரெண்டோ ஜெயிப்பாங்கிற லெவலில் தான் பாமகனுக்கும் அப்போ பாமகவுக்கு வந்து அதிமுகவால் எந்த இல்லைங்கிற ஒரு சூழல் வந்து தெல்ல தெளிவாகுது இந்த சூழ்நிலை வந்து ஒரு அரசியல் சக்தியாக இருக்குது அஞ்சு டு ஆறு பர்சன்ட் ஓட்டில் இருக்குது அதனால் தங்களை நிலைநிறுத்துக்கும் தங்கள அரசியல் களத்தில் இன்றைக்கி வந்து ஸ்டாலின் எடப்பாடி அன்புமணி ராமதாஸ்ங்கிற மாதிரி அதை கொண்டு வர்றதுக்கு பார்க்குறாங்க இதுக்கு கவுண்டர் பண்ண வேண்டியது நாம் தமிழரும் அமமுகவும் தான் இதுக்கு கவுண்டர் பண்ணி அரசியல் பண்ணணும் பாமக அவங்க தெளிவாக வந்து தங்களை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தியாட்டு காட்டுறாங்க பட் அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் என்னென்னா அவங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது பதினொன்று பதினாலு பதினாறு பத்தொம்போது உள்ளாட்சி ஒரு ஆறு எலெக்ஷனில் அவங்க ஓட்டை சீட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாத ஒரு பொசிஷனில் அவங்க இருக்காங்க இன்னொரு கட்சின்னா இப்படி ஒரு ஆறு எலக்ஷனில் தாக்குப்பிடிக்காது அப்படி தாக்குப்பிடிக்க வேட அளவுக்கு ஒரு ஆர்கனைசேஷனை ராமதாஸ் கட்டமைச்சு கொண்டு போகிறார் அது அவரோட ஆர்கனைசேஷனல் கெப்பாசிட்டி ஆனால் அதை சீட்டாக கன்வெர்ட் முடியாத லெவலர் பதி பரித மீண்டும் அன்புமணி தனிச்சு போட்டின்னு சொல்கிறாரு தனிச்சு போட்டினாலும் ஏற்கனவே அவங்க மோடிய இல்ல அந்த வார்த்தை வந்துருச்சா அவங்க தனிச்சு போட்டின்னு சொல்லிட்டாங்களா எண்பது தொகுதி ஒரு லட்சம் ஓட்டு எடுத்தா எண்பது தொகுதி ஜெயிக்கலாம் அதுன்னு சொன்னன்னா தனிச்சு போட்டிங்கிற அந்த லெவலுக்கு அவங்க வராங்கன்னு தான் அர்த்தம் மீண்டும் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பார்முலா மாதிரி வராங்க முன்னேற்றம் எட்டமாண்டு மூணு மாரி இப்ப நீங்க பச்சைய சொல்ல போனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு வயபிள் ஆப்ஷன் என்னன்னா தனிச்சு போட்டி அல்லது புதுசா வரக்கூடிய அரசியல் சக்தி கூட அந்த சக்தியை முன்னிறுத்தி அவங்க கூட கூட்டணி போறது தான் அரசியல் களத்தை மும்மனையாட்டாக்கி ரஜினிகாந்த் என்ற சக்தியை முதலமைச்சரா முன்னிறுத்துறதா வந்து ஒரு தலித் பார்ட்டி கூட சேர்ந்து ரெண்டு சீட் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்ற தலித் பார்ட்டியை வந்து அவர் ஜெட்டிசன் பண்ணிக்கிட்டு பாமகவை சேர்த்தா தமிழ்நாடு உள்ள தலித் மக்கள் வந்து பாமக திமுகவுக்கு எதிராக போறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது அதனால வந்து ரெண்டு சீட்டு கொடுத்து திருமாவளவன் வச்சு வெற்றி பெற்றவங்க இன்னும் பத்து சீட்டு கொடுத்து திருமாவளவன் வச்சு வெற்றி பெறலாம்னு தான் கணக்கு போடுவாரே தவிர ஸ்டாலின் தன்னை கடுமையை

மீண்டும் அன்புமணி கருணாநிதி கருணாதிஞ்சல்தான் இல்லாத வெற்றிடம் இருக்கக்கூடிய இடத்துல வெற்றியிடம் இருக்குங்கிறார் அன்புமணி அன்புமணி முதல்வர்னு போறது அல்லது வெற்றிடத்தை ரஜினியால தான் நட்போம் அப்படின்னு ரஜினியை ஏற்றுக்கிட்டு போறது இந்த ரெண்டும் தான் அவங்களுக்குள்ள வாய்ப்பு மாதிரி என்ன தெரியுது அதுல ரஜினின்னு வரல அப்படி போகும்போது தனித்து போட்டிங்கிற அந்த களத்தில் நின்றுக்கிட்டு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சுன்னா கூட்டணி போகலாங்கிற மாதிரி தான் பாமகவுக்கு வீகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்றாலும் ஒரு கட்சி வந்து இவ்வளவு தோல்வி கடையில் வந்து ஒரு வில் போரோட நிற்குதுன்னா அது ராமதாஸோட ஒரு திறமைதாங்கிறதே நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் பட்டு ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் ராமதாஸுக்கு எதிராக கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி பலரும் பண்ணி அவரை வீழ்த்த நினைக்கும் போது வந்து அந்த கவுண்டர் ஸ்ட்ராட்டஜிகளை முறியடிச்சு அவரால் வந்து சீட்டை வந்து ஓட்டாக கன்வெர்ட் பண்ண முடியல பட் பலம்ங்கிறது அவர் சார்ந்தது அவர் சமூகம் சார்ந்தது அந்த சமூகத்துக்கு அவர் முழுக்க நம்பிக்கை கூறியவர் அதனால அந்த சமூகம் அவரை நம்பி அஞ்சாறு பர்சன்ட் தெளிவா இருக்காங்க அதை எந்த சக்தியாலும் அடிச்சுவிட முடியாது பட் அதை சீட்டா கன்வெர்ட் பண்ணும்போது அது சீட்டா அது கன்வெர்ட் போகும்போது தங்களுக்கு பாதிப்புன்னு அனுக்கூடிய சக்திகள் ராமதாஸ் அடிக்க தான் செய்வாங்க அது ஓடிட்டு இருக்குது காலையிலிருந்தே வெளிவரக்கூடிய அந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி திரு சீமான அவர்களும் அதே மாதிரி அமமுக தினகரன் பெரிய அளவுக்கு சோபிக்கிற மாதிரி தெரியல நமக்கு அந்த லிஸ்ட்ல பெரிய அளவுக்கு அவங்க இடம் பிடிக்காம அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறது வந்து தான் எல்லாத்துக்கும் தெரியும் என்ன பர்சென்டேஜ் ஓட்டு எடுத்துருக்காங்க தான் அவங்க பார்க்கணும் அவங்க ரெண்டும்ரும் அஞ்சு பாயிண்ட் அஞ்சு தினகரம் மெயின்டைன் பண்ணிட்டாரா மூணு பாயிண்ட் எட்டை வந்து நாம் தமிழர் மெயின்டைன் பண்ணிட்டாங்கிறதான் நம்ம பார்க்கணும் குறிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக் கவுன்சிலில் இந்த ஓட்டை அவங்க மூணு பாயிண்ட் எட்டு சதவீத வாக்கை வந்து நாம் தமிழர் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரா அல்ல திமுக அதிமுக ஃபைட்டு டைட் ஆனாலும் அந்த மூணு பாயிண்ட் எட்டு குறைஞ்சிருக்குதா இது தினகரோட கட்சி அஞ்சு பாயிண்ட் அஞ்சு மெயின்டைன் பண்ணிட்டா அல்லது குறைஞ்சிருக்கானு தான் பார்க்கணும் பட் தினகரன் கட்சி வந்து தஞ்சாவூரில் சில இடங்கள்லையும் மேலூர் பகுதிகளிலேயும் வந்து ஒன்றிய கவுன்சிலில் வெற்றி பெற்றிருக்குது குறிப்பாக வந்து அதுலேயும் முக்களத்துவர்களில் வந்து கட்சிக்கு வந்து இப்போ முழுமையாக இருக்கிறது வந்து கள்ளர் சமுதாயம் தான் நம்ம இது நான் க இருந்து சொல்கிறேன் நான் இதில் யார் இப்போ உண்மையை நான் தான் நிற்க முடியுது என் ஃப்ரெண்டு ஜெயந்தங் தகவல் சொல்கிறாப்புல அசோக் அம்பலம் என் நண்பர் லோக்கல் லீடர் மேலூரில் அவர் தகவல் சொல்கிறாப்புல அப்போது இந்த தகவல்களின் அடிப்படையிலையும் நான் அதை கிராக் செக் ஸ்க்ராச் செக் பண்ணியும் தான் சொல்கிறேன் இன்னைக்கு தினகரனுக்கு தினகரனுக்கு வந்து முன்னாடி நின்ற இதில் வந்து கல்லர்கள் மட்டும் முழுமையாக அனுப்புகிறாங்க தஞ்சாவூர் மேலூர் கல்லர்கள் ரொம்ப நல்லா நினைக்கிறாங்க மற்ற மறவர்களில் வந்து பழைய செல்வாக்கில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மற்ற பகுதிகளையும் அவர் எல்லாம் கேண்டிடேட் போட்டிருந்தார் அளவு கேண்டிடேட் போட்டிருந்தார் அவர் பொதுத்தள தலைவரும் தான் நம்ம அதை நம்ம அவர் ஜெயில்தாங்கிற பொதுத்தளத்துக்குள்ளே வந்தவர் தான் அது என்ன என்ன ஓட்டு அவர் கிடைக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சீமானை பொறுத்தவரை வந்து அவர் வந்து டிஸ்ட்ரிக் கவுன்சிலில் ஓரளவு சீட் போட்டுட்டாப்புல ஒன்றிய கவுன்சிலில் வந்து தினகரம் போட்டதுக்கு பாய் தான் சீட்டு போட்டிருக்காப்புல அவரை வந்து டிஸ்ட்ரிக் கவுன்சிலில் என்ன ஓட்டு எடுத்திருக்காருங்கிறதையும் அவரையும் பார்க்கலாம் நம்ம ரிசல்ட்டில் என்ன ஓட்டு கிடைக்குங்கிறது அவரையும் பார்க்கலாம் அதே போல் பாஜக தேமுதிக அவங்களும் பெரிய அளவுக்கு இந்த காலத்தில் இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள்லாம் அவங்களும் வரல எப்படி பார்க்குறீங்க பாஜக வந்து நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி இல்லைங்க எல்லாரும் வந்து எடப்பாடி ஆட்டி படைக்குது ஆட்டி படைக்குது எங்கெங்க ஆட்டி படைக்குது நீங்கள் எடப்பாடி அவருக்கு ஜெயலலிதா மாதிரி அவருக்கு படைக்குதுன்னா மோடி அமித்ஷாவை சொல்கிறாங்க இங்க இருக்கிற ஹெச்ராஜாவையும் இலகணேசனையோ புன்ராதாகிருஷ்ணனையும் சொல்லல அதையும் பார்க்கணும் இல்ல நீங்கள் வந்து இந்த தனிச்சு போட்டின்னு பொன்னார் சொன்னார் சிபிஆர் சொன்னார் பதினோரு ஓட்டு வேணுங்கிறதுக்காக அவங்க வந்து வாங்கிட்டு போங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கல்ல அதே மாதிரி கடைசியா வந்து எடப்பாடி கொடுத்த லீவிட்டு அஞ்சு சீட்டை வாங்கிட்டு பாமக பாஜக அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல இதுதானங்க பாஜக நிலைமை இந்த கட்சியை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஐயோ இல்லாத கட்சியை பூதகரமா சமூக வலைத்தளங்கள்ல ஊடகங்கள்ல என்ன வருத்து வர்றாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க தமிழ்நாட்டில் பாஜக இல்ல எங்க என்னங்க உள்ளாட்சியில வந்துருக்குது என்னங்க பார்லிமெண்ட்ல வந்திருக்குது என்னங்க என்னெங்க வந்திருக்கு பார்லிமெண்ட்டில் மூன்று பர்சன்ட்டு அசம்பில ரெண்டே முக்கால் பர்சென்ட் ஓட்டு உள்ளாட்சியில் ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு தமிழ்நாட்டில் அவங்க தான் விவாத பொருள் சார் நேத்துக்கு பாருங்கள் புத்தாண்டு அன்றைக்கி நேத்துக்கு போய்ட்டு மெரினாவில் போராட்டம் நடத்துறாங்க நெல்லை கண்ணனுக்காங்க இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும் அவங்க களத்தில் நிற்கிறாங்கல்ல பாஜக எங்கள் இதெல்லாம் வந்து கள அரசியலில் இல்லைங்க முப்பது வருஷமா தான் அவங்க நிற்கிறாங்க முப்பது வருஷமாக அந்த செடிக்கு தண்ணி ஊற்றும் அந்த செடி வளரல மோடிங்கிற ஆள் உரம் போட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சரை பர்சன்ட்டுக்கு வளர்ந்தது அதையும் கீழே இழுத்து போட்டுட்டாங்க இதுதான் பாஜக நிலைமைங்க தமிழ்நாட்டில் பாஜக தலை தூக்காது அப்படின்றீங்க தமிழ்நாட்டில் பாஜக நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்கிறது டெல்லி பாஜகவே புரிஞ்சுக்கிட்டு அதனால தான் எடப்பாடிக்கு பதினோரு சபா போதும் இதை வச்சுக்கிட்டு நாம் வந்து இந்தியா ஃபுல்லாக நமக்கு வந்து அந்த சிஏஏயில வந்து நமக்கு இந்துக்கள் ஓட்டு கூடும் தமிழ்நாடு ஒரு தமிழ்நாடு அது பெரிய மேடர்லுங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க முக்கியமாக மக்களுடைய தாக்கம் எந்த புள்ளியில் வாக்கு செலுத்தியிருக்காங்க திமுகவுக்கு இல்லை திமுக கூட்டணி பலமான கூட்டணி கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் கன்சாலே கன்சால்டேட் ஆச்சு அதிமுகக்கு எதிராக திமுகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி உண்டு இந்த அடிப்படையில் வாக்கு செலுத்தியிருக்காங்க அதிமுக மக்களவை தேர்தலில் இருந்து எமர்ஜ் ஆயிருக்கு இதில் வந்து தேமுதிகவையும் நம்ம வந்து புறம் தள்ளிட முடியாது சார் அவங்களுடைய அந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கு உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் தேமுதிக பெருங்காயடப்பா தாங்க அதாவது எங்கேயோ பெருசாக எதிர்கட்சியாக இருந்த கட்சி இன்னைக்கு ஒரு பெருங்காய டப்பாங்கிற வாசனைங்கிற தவிர எனக்கு அதை தாண்டி அதுக்குள்ளே எனக்கு பெருசாக அந்த கட்சியை நான் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேச தெரியல ஆனால் ஒரு கட்டத்தில் விஜயகாந்த் ஒரு தில்லா நின்னார் அவர் ஜெயல்தாட கூட்டணி போனவர் அதுக்கு பிறகு தனிச்சுன்னு பண்ணி சொன்னாருன்னா அது என்னங்க நியாயம் சரி அப்போ கூட்டணி பேருக்கு கூடாம தனிச்சு நிற்கணும் அங்கே கூட்டணி போனோம் அப்புறம் தான் கூட்டணி போனோம் ராங் ஸ்ட்ராட்டஜி பண்ணாரு அரசியல் கால் பண்ண வச்சில்ல கர்நாயக குடும்பத்தின் கால் பண்ண பண்ணாரு விழுந்தாரு இப்போ நானும் அரசியல் பண்ணுறேன்னா யார் மேலேயும் கால் பண்ணிச்சு பண்ண மாட்டேன் எது நமக்கு ஜெயிக்கும் சயின்டிஃபிக்காக எதுவோ நல்லதோ அதை பார்த்துக்கிட்டு நம்ம பண்ணணுமே தவிர ஒருத்தர் மேலே பொறாமையிலையும் கால்படிச்சலையும் அரசியல் பண்ணால் யார் அப்படி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வீழ்ச்சி தான் அன்னைக்கு வந்து திமுகவுக்கு வந்து கருணாதி அறுபது சீட்டு கொடுக்க இருக்கும்போது வந்து கொடுத்துருப்பாருன்னா விஜயாந்த் ஒரு நாற்பது சீட்லாம் ஜெயித்திருப்பாரு விஜயாந்தான் தமிழ்நாட்டில் டிசைனிங் ஃபேக்டர்னு இருப்பாங்க திமுக அண்ணா திமுக விஜயாந்து பின்னாடி ஓடி வந்திருக்கும் அவர் ஜெயலலிதா கிட்ட போய் தனிச்சு நின்று தாக்கு பிடிக்க முடியாமல் ஜெயலலிதாட்ட போயிட்டு அதுக்கு பிறகு அங்கே செகண்ட் படிலாக ஜெயித்ததும் ஏதோ தனக்கு பெரிய தனிப்பெல்லாம் வந்துட்டுங்கிற மாதிரி தனிச்சு நின்று சீஃப் மினிஸ்டர் வேறு அவரே எம்எல்ஏ ஆகலை ரெண்டு பர்சன்ட் ஓட்டில் போய்ட்டார் இன்றைக்கி வந்து பழைய பெருங்காயட வாசனில் கட்சி போயிட்டுருக்குது அவர் கிடைச்ச வாய்ப்பு ரெண்டாயிரத்தி பதினாறில் பழம் நழுவி பழம் நழுவி பாலியல் விழுந்தேன்னு கர்நாயகன் சொல்லும்போது கர்நாயகம் போயிருப்பாருன்னா அவர் வந்து ஒரு கூட்டணி ஆட்சி வந்துட்டு சீப் சீஃப் மினிஸ்டராக கூட உட்காந்துருப்பில் நம்ம இன்றைக்கி டிவிஷனாகலாம் மேஜர் பார்ட்னராக பாஜக ஜெயித்தும் மைனர் பாட்டினான சிவசேனா எதிர்கட்சி தலைவரில் ஆட்சியில் வரல அதே மாதிரி திமுக தேமுதிக கூட்டணி ஆட்சி வந்துருதுன்னா அண்ணாதிமுக சப்போர்ட்டோட விஜயா சீஃப் மினிஸ்டராகிட்டே உட்காந்துரு பார்ப்பல இதற்கான சில பேச்சுவார்த்தைக்கெல்லாம் விஜயாந்தி மேலே நல்லெண்ணம் உள்ளவங்க அவர் ஒரு ரயில்சாமி நாயுடுன்னு ஒரு நல்ல ஒரு மனிதரோட அவங்க அப்பா பெரிய ஒரு பணவலன்றான ஒரு மக்கள் தொண்டர் அவரும் நல்ல ஒரு தலைவர் தான் அதில் வந்து பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் பண்ணார் இன்றைக்கி வந்து அவர் பெருங்காயடப்பாவாக தான் இருக்கிறார் நமக்கு அதில் அவர் பெருங்காயடப்பா நின்று ஆணித்தரமாக சொல்கிறது நமக்கு தயக்கம் இல்லை ஆனால் அவர் பெரிய வாய்ப்பை கோட்டை விட்ட ஒருவர் அதற்கு யார் காரணம் என்னென்னு தெரியல நம்ம பண்ணுறவங்கள்லாம் வந்து அவர் சரியாக பொலிட்டிக்ஸ் பண்ணி வரணுன்னு தான் நாம் அன்னைக்குள்ள சொல்லிகிட்டு இருந்தோம் ஜ ஒரு தடவை கூட்டணி போயிட்டால் மீண்டும் கூட்டணி அரசியல் போகிறது தான் சரின்னு பட் அவர் தவறிழைத்து இன்னைக்கு இன்றைக்கி அவருக்கு பலம் வந்து ரொம்ப கம்மிங்கிற மாதிரி தான் ஒரு சூழல் இருக்குது இதுதான் தேமுதிகோட நிலமை ஒரு காலத்தில் பாமகவுக்கு டஃப் கொடுத்தவங்க இன்றைக்கி வந்து அந்த எல்லாம் கொடுக்க முடியாத ஒரு நிலமையில தான் இருக்காங்க பாமக வந்து பல தோழிகளிலும் அவங்க ஒரு ஃபோல்ஸாக இருக்கிறாங்கிறது மறுக்கோ மறுக்கோ முடியாத இந்த உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிக்கப்படுற சமயத்தில் எனக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியும் தேர்தல் ஆணையர் பழனிசாமியும் ஒன்று தான் அப்படின்னு திரு ஸ்டாலின் சொன்னார் இப்போ எல்லா வியூகங்களும் திரு எடப்பாடி பழனிசாமி சரியா பண்ணிட்டு இருக்காரு தான் வசதிக்கு தேர்தல் நடத்துகிறாரு அப்படின்னு கூட நீங்களே சொன்னீங்க அந்த பதிவியெல்லாம் பதிவிட்ட பிறகும் தேர்தலை சந்தித்த பிறகும் இன்னைக்கு ஒரு பின்னடைவு வந்திருக்கேன் எடப்பாடிக்கு இது பின்னடைவா நான் பார்க்கறல பதினெட்டு பர்சன்ட் கட்சியில கட்சியை வந்து தன்னோட கிரவுண்ட் ரோல் ஸ்ட்ராட்டஜியாவில் வந்து முப்பது பர்சன்ட் கொண்டு போயிருப்பார் நான் கருதுறேன் அது புள்ளிவரம் வரட்டு வந்த பிறகு தெரியும் இருபத்தஞ்சி குறையாதுன்னு கணிப்பாக சொன்னேன் முப்பது வரை எடப்பாடி கொண்டு போயிருப்பான்னு தான் நான் நினைக்கிறேன் இப்படி மோசமான தோற்ற நிலைமையிலேருந்தும் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் தனக்கு சாதகமான களத்தை அமைச்சு கொண்டு போனது வந்து ஒரு கீழ்மட்டத்தில் உள்ள ஒரு அரசியல் ஞானம் தெரிஞ்ச ஒருத்தரால் தான் முடியும் அவருக்கு இதற்காக அவருக்கு வந்து பிரசாந்த் கிஷோரோ சுனிலோ ஜானோ தேவையில்லை மாலை மூன்று மணி நிலவரப்படி நாம் வந்து ஒரு விவாதம் பேசியிருக்கோம் இப்போ இந்த நிலையில் திமுக முன்னிலையில் இருக்கிறத வச்சு தான் நம்ம பேசியிருக்கோம் இப்போ இருக்கிற நிலையை வச்சு நம்ம பேசினதனால் அதையும் நேர்களுக்கு நம் சொல்லி ஆக வேண்டும் அடுத்த கட்டமாக எப்படி பயணிக்கு போது இன்னும் நாளை காலை வரை கூட இந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு அதற்குள்ளும் மீண்டும் நாம் பேச பேசுவோம் சார் மிக்க நன்றி திரு ரவீந்திரமா எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் பல போராட்டங்கள் பல தள்ளுமுள்ளுகள் எல்லாமே இருக்க தான் செய்யும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மிக நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்